எதுக்கு அவ்வளவு டைட்டா தச்சிருக்க? எல்லாம் வெளியில தெரியுது. அதுக்கே கவலை பண்ற? முன்னாடி தெரிஞ்ச நல்லது தானே? ஜாக்கெட்ட கட்டி கொடு. நான் இங்கே ஆல்டர் பண்ணி தரேன். இப்போ வா. எனக்கு உள்ள வேலை இருக்கு. அதுக்குண்ணா நீ உள் வேலையை பாரு, நான் மேல் வேலையை பாக்குறேன். செருப்பு பிஞ்சிரும், கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளுக்கெல்லாம் தக்கறதே பெரிய விஷயம். சாவித்ரி இன்னொரு தோசை கொடுமா. ஆ ஆப்ப மட்டும் அல்டிமேட் சுட. இந்தா இந்தா. ஏ ஒண்டி புலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. எதுக்கு உங்களுக்கு நான் டிப்பன் சப்ளை பண்றதுக்கா? அடா அதுலடா, சாவித்திரி மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ வேற என்னத்தை கொடுத்து வச்சிருக்கா? ஒன்னும் வேலைக்கு ஆகல. உடனே அந்த மாதிரி முடிவு பண்றதம்மா. என்னைக்காவது ஒரு நாள் சிறு துரும்பும் பல்குத்தவதும் சும்மா சொல்றாங்க. கரெக்டா சொன்னடா. சரி இந்த போஸ் எங்க போனா? அவன் காலையில கேமரா எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆத்த கிராபிகருங்கள அமுக்க 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 போறான். டேய் மாக்கா சொல்லுங்கண்ண, சீன் சூப்பரா இருக்கடா, கேமரா கொண்டு ஒரு போட்டோ எடுப்போம். ஸ்டாண்ட் போறானே நீங்க அமுக்கறீங்க, ஸ்டாண்ட் போறானே நீங்க அமுக்கறீங்க, காலையில இருந்து எத்தனை வாட்டி தான் அமுக்குவீங்க? இதே வேலையா போச்சு. டேய் பைத்தியக்காரா, இயற்கை ரசிக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அட தண்ணி வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுக்கல. டேய் ஜாஸ்தி பேசி மூஞ்ச குழப்பிடுவே. அண்ணே அங்க ஷூட் பண்ணுங்க. ஆமாடா, இதுக்கு பேர் தான் ஜலக்கடைன்னு வாங்க. இந்த போட்டோலாம் எடுத்து அனுப்பி வச்சோம்னா கண்டிப்பா பிரைஸ் நமக்கு தானே. இந்த ஐடியாவும் நல்லதானே இருக்கு. ஐடியா நான் கொடுத்துக்கறதால பிரைஸ் வந்தா அதை எனக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு தான, எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கிளாமர் ஆக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி சரி போ. டாடி மம்மி ஆத்தி அனபோட யாரும் இல்ல. உங்களுக்கு சூப்பர் ஆஃபர். எங்க அண்ணன் உங்களை போட்டோ எடுத்து உங்களை அழகு போட்டிக்கு அனுப்பி வைக்க போறாரு. அப்புறம் இந்த உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுவீங்க. உங்க புகழ் எங்கேயோ போயிடும். இந்த விஷயத்துக்காக நீங்க தாராளமா அள்ளி கொடுக்கலாம். வா, நல்ல தரம் அண்ணா. அமுக்க தயாராகுங்க. சரியா கொடுக்க போதேன். இந்த சம்பவத்துல இருந்து உனக்கு என்ன புரியுதுடா? சில விஷயங்களுக்கு கேட்காம போட்டோ புடிச்சுக்கிறதா நல்லது போல இருக்கு. புரிஞ்சுதா? வா. கீழ போனா ஆதாயம் இல்லாம மேல வரவே மாட்டேன். இறங்க இறங்க, சீக்கிரமா சீக்கிரம். இங்க இத கொஞ்சம் இறக்கி வைங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ல இருக்குங்க. நீங்க தினமும் வரணும். ஊருக்கு புதுசா கொஞ்சம் பழசு. அழகா இருக்க. ரைட். அம்மா, இங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? பக்கத்து தெருல வேணா கிடைக்கலாம். அங்க கேட்டு பாரு. சரிங்கம்மா. என்னடா ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா? ஆமா, யார் வீட்டுக்கு போறான்னு தெரியலையே. எத்தனை பேருமா? நான் ஒரு ஆள் மட்டும்தான்மா. தனியா இருக்க? தனியா இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் வீடு தரது இல்ல. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சொல்றேன்ல, கிளம்பு. எல்லாரும் குழப்ப தேடி பட்டணம் போவாங்க. நீ இந்த கிராமத்துக்கு வந்திருக்க, உன்னை எப்படி நம்புறது? பாவ விடுடி, அந்த பின்னாடி இடத்த கொடுத்துடலாம். நீ எல்லாத்தையும் பொத்து. இங்க வீடு எல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வேற எங்கயாவது போய் பாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? என் பேரு மங்கா. இந்த ஊர்ல டிஃபன் சென்டர் வைக்கலாம். ஆனா பருப்பு சாமான தூக்கிட்டேன். சரிங்க. தங்கம்மா தங்கம்மா,
என்னங்க பசங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு போங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணனும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொண்டு போய் விட்டுற ப்ளீஸ். சொல்லல. அது வந்து படுத்தங்க. வர வர பை பை. மகாலட்சுமி. ஆ? மகாலட்சுமி. வா. என்னங்க? போய் எதிரில நடந்து வா. பை. இங்க பாரு நல்ல மங்க கொஞ்சம் திரும்பி பாரு. மங்க ஒரு தடவை என்னை பார்த்து கொஞ்சம் தூக்கி காட்டு. இல்ல கேமரா பார்த்து முகத்தை தூக்கி காட்டு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட். சரி ரெடி. எனக்குடாலாம் மகா நீ ஒண்ணு மறந்துட்டிய. என்னத்த? ஓபன் பண்றதுக்கு ரிப்பன் வேணுமே. ஐயோ அதுக்கு நம்ம புள்ளிராஜா வந்தாகணும்ல. திறந்துட்டீங்களா? ஐயோ யாரும் திறக்கவே இல்லங்க. ரிப்பன் கட்டறீங்களா? கட்டறேன் 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 திறந்துட்டேன். ஏய் ரிப்பன் கட்ட சொன்னது மங்காக்கு இல்ல கடைக்கு. ஓ முதல்ல அத குடுறா. ஏய் குடுறா. ஏன்டா ரிப்பன் கூடவா கட்ட கூடாது? நீங்க கேக்குறீங்கடா. வந்துட்டானே? வந்து தரங்க. அகலமா நல்லா தான் இருக்கு. ஏமாங்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அப்போ ரிப்பன் கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க. ஆளாளுக்கு நீட்டாதீங்க. நானே கொண்டு வந்திருக்கேன். நாசமா போச்சு. உருப்பிட்ட மாதிரி வலது கையில விட்டு. இதுக்கு ஒன்னும் குறைச்சிடல. அங்க திறந்துடுறேன். சீக்கிரம் காலையில போட்டா செஞ்ச ஊசிப்பட உப்பாத்திருப்பேன். தோசை அமைக்கிருப்பேன். நாளா வச்சு அமைக்க வேண்டியதானே. திறந்தமேனியா இருக்கணும். மூடுறதுக்கு நேரமே இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எந்த பிசினஸ் இருந்தாலும் நான் போனி பண்ணா சூப்பரா இருக்கும். புரிஞ்சுதா? இந்த சரிங்க. ஸ்கூலுக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கிளம்புடா மங்கா.
டிஃபன் எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி சொல்ற பாரு, சாத்தி எடுத்து விட்டால இங்க பாரு மக்கா, சாமி சத்தியமா சொல்றேன், ஓ ஹோட்டல் குட்டி சீக்கிரம் பரிசா ரோட்ல ஆக போகுது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சுடுகாட்டுல வெந்து வேகாத படம் மாதிரியே இருக்கு. பொருட்களேட வாக்கு அம்புல கொத்தர ஊடு எங்க முனிம பொண்ணு ஊடே எனக்கு போக மனசுலடா கண்ணு. அதான் தினமும் வருவேன்னு சொல்றேன். இந்தா பட்டுமா மங்கா, ரொம்ப இந்த சடை ஒரு தடை. சூப்பர் மங்கா, நைட் திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். மீதி நீயே வச்சுக்க. நாளைக்கு வர இத வச்சுக்கோ. சரிங்க, வாடா வாடா வா, மனசு பேச விட மாட்டேன்.